இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் விண்டாலு. சிக்கனில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. மட்டனில் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மட்டன் விண்டாலு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு அரை கிலோ பக்கம் மட்டன் எடுத்துருக்கு. அது எலும்பும் கொழுப்புமாக பார்த்துள்ள மட்டன் தான் நல்லாயிருக்கும் இந்த மட்டன் விண்டாலுக்கு. அது உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இனி அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க. இனி வந்து தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மட்டன் வந்து வேகிற டைமில் இதுக்கான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா எடுக்கும்போது நல்ல கவனமாக தாங்க எடுக்கணும். ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மட்டன் விண்டாலும் சொதப்பீரும் நல்லாவே இருக்காது. அரை கிலோ மட்டனுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு தாங்க இது. இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் பக்கம் வந்துட்டு குருமிளகு. ஏலக்காய் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கலாம், சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு போட்டிருக்கிறேன். கடுகு வந்து ரொம்பவும் கம்மியாக போட்டுக்கணுங்க, கால் டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். கடுகோட அளவு தசையாச்சுன்னா நல்லா கசப்பாயிருங்க. இனி அதில் வந்து காரத்துக்கேற்ப மூணு வரமிளகாவும் காஷ்மீரி வரமிளகா வந்து பார்த்துட்டிங்கன்னா கலருக்கும் போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுத்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம், கருகாமல் இருக்கணும். இனி அதில் வந்துட்டு அதே சட்டியில் வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிற டைமில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு மிக்சியில் ஒன்று க்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இனி அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு ஒன்று பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இனி அதில் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு வினிகர் இல்லாட்டி வந்து லெமன் ஜூஸ், எனக்கு வினிகரோட டேஸ்ட்டு பிடிக்கல, அதனால தான் நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கணுங்க. வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இனி இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆயிலையே அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்துட்டு வணக்க விட்டுக்கணுங்க. மிக்ஸி ஜார் கழுங்கினா தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வந்து மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உப்பு வேணும்னா நம்ம பார்த்து செக் பண்ணி உப்பையும் போட்டுக்கணுங்க. எண்ணெய் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வந்தால் தாங்க இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இனி வேக வச்ச அந்த மட்டனில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டு சுண்ட விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுண்ட விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ் ஆனோடனே அந்த மட்டனையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சுட்டு எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேங்க, அரை கிலோ மட்டனுக்கான மசாலா தாங்க போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் போடணும். கடுகோட அளவு கொஞ்சம் கூடி நம்ம ஜாஸ்தி போடக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டாலே போதும். இனி வந்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்த உடனே அந்த ஃப்ரை பண்ண ஆனியனையும் போட்டுட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவியை வேணால் கிரேவியாகவும் வச்சுக்கலாங்க, இல்லை இந்த மாதிரி ரோஸ்ட்டாக தான் வேணும்னா ரோஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ சாப்பிடுவோமோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.